ஸோ ஹாய் அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடர் யூடியூப் ஃபேமிலி அண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி. ஓகே, இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு பை, ஹவு டு செல், ஹவு டு பிளே ஸ்டாப் லாஸ் அண்ட் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மெயின் ஃபியூச்சர்ஸ். ஓகே, அதாவது நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஸில் நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஆப் எதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ இதில் இருக்க மெயின் ஃபியூச்சர்ஸ் நிறைய பிகினர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆப் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்த வீடியோ, ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ் டுடே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஞ்சல் அப்ளிகேஷன் பற்றி. ஓகே, ஸோ ஏஞ்சல் ஆப்போட பெனிஃபிட்ஸ் என்ன, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், யூசர்ஸ் ஆஃப் ஏஞ்சல் அப்ளிகேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் இருக்கிற ஆப்ஸில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம். ஸோ ஏன் நான் அந்தளவுக்கு ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறேன், ஏன்னா நார்மலாக நம்ம யூடியூப்ல வீடியோஸில் வந்து இதற்கும் வந்து ஆப் பற்றி பேசினதே கிடையாது, பட் ஃபஸ்ட் டைம் யூஆர் டாக்கிங் பிகாஸ் இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதோட ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், கூகுளில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு போட்டு தனியாக போய் பார்க்கணும். பட் ஆனால் இங்கே வெறும் நம்ம ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டோட்டல் ஆப்ஷன் செயின் நம்ம கைக்குள்ளே வந்துருது. தட் இஸ் லைக் வெரி சிம்பிள் டு யூஸ்ன்னு சொல்ல வரேன். எப்படி ஒரு ஸ்டாக்ல இப்போ நம்ம பார்க்குறோமோ சேம் பேங்க் நிஃப்டி நிஃப்டிலையும் நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் செயின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் அது வந்துடும். ஒன்று ஒன்று இதை உட்காந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க தேவை, 4900 உட்காந்து அடிக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பை எழுத்தி என்ட்ரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு ஆப்ஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியும் என்னன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட் என்ட்ரி அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் அது வந்து இதில் உங்களால் பண்ண முடியும். ஸோ நிறைய டைம் சேவ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் போய்ட்டு உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இல்லை கடை கடன் நம்ம பேங்க் நிஃப்டியோ நிஃப்டியோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெண்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணி யூ கேன் டேக் த ஸ்டாக் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக் அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாக் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணவனே உங்களுக்கு ஓவர் வியூ, டெக்னிக்கல்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் வருது. ஸோ ஓவர் வியூனா என்னன்னா இப்போ நார்மலாக எல்லா ஆப்பில் இருக்க மாதிரி ஓப்பன் ஹை க்ளோஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லாமல் எங்கள் பாருங்கள் ப்ரைஸ் சம்மரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் எப்படி ஃபாலோ ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்குது, லாங் டேர்மில் எப்படி இருக்குது, வேல்யூவேஷன் எப்படி இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக கெட்டதான்ற அளவுக்கு இதில் இருக்குது. அது போக டெக்னிக்கல்ஸ், டெக்னிக்கல்ஸ்ன்றது என்னன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நார்மலாக சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பிளைண்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்க டைம் ஃப்ரேமில் ஓவராலாக இண்டிகேட்டர்ஸ் டோட்டலாக என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்றதை காட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பியரிஷ் வந்து 18 இருக்குது, புல்லிஷ் வந்து வெறும் 2 தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை பாசிபிலிட்டி ஆஃப் ஃபாலிங், டாடா ஸ்டீல் வந்து இறங்குறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது இதை காட்டுது. ஓகே, பட் இதை வச்சு நம்ம பிளைண்டாக என்ட்ரி எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இது இது வந்து உங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ், ஒரு அடிஷ்னல் டூல்னு சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டவுன் சைட் தான் என்ட்ரி கிடைக்குதுன்னு தெரியுது, கூட நீங்கள் இதையும் பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஓகே, இன்னும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இறங்கலாம்னு சொல்லுவார். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் ஃபேக்டர், ஃபைனல் சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ரைட், அண்ட் ஈவன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. S1, S2, S3 எங்கே இருக்குது, R1, R2, R3 எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இது கூட இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, டெரிவேட்டிவ்ஸ்ன்றது என்னென்னா இப்போ எந்த இடத்துல வந்து அதிகமான பையர்ஸ் இருக்காங்க, எந்த இடத்துல அதிகமான செல்லர்ஸ் இருக்காங்க, ஐ மீன் கால் பையர்ஸ், கால் செல்லர்ஸ், புட் செல்லர்ஸ், புட் பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஓஐ டேட்டான்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் இதை எங்கேயுமே தனியாக போய் தேடாமல் இங்கே பார்த்துக்க முடியும்னு சொல்லுவேன். ஸோ ஓஐ டேட்டாவே இல்லை, ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேபி ஓஐ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பார் ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த க்ரீன் கலர் பார் பாருங்கள். இப்போ 110 இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் பார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த இடத்துல அதிகமாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரைட், அதாவது 110 கிட்ட போச்சுன்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த இடம் ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்ல வரேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற ஓஐயில் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆச்சுன்னா ஈஸியாக பிரேக், ஒரு ஒரு லெவலில் பிரேக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலி ஃபண்டமெண்டல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது வேல்யூவேஷன், கம்பெனி வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இப்போ அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்றத வேல்யூவேஷன், வேல்யூவேஷன் இஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னா நல்ல நல்ல மூமெண்ட்டில் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஃபினான்ஷியல் ட்ரெண்டு பாசிட்டிவ், குவாலிட்டி இஸ் குட் அண்ட் இதெல்லாம் போக
இதெல்லாம் இது பாருங்க, நிறைய பேர் பி ரேஷியோ, அப்புறம் புக் வேல்யூ, அப்புறம் சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க, அதுவும் இதில் இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஐ எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா டீடெயில்ஸும் வந்து ஃபண்டமெண்டல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக்காக இல்லையான்றது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து, ஐ மீன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்டாக்காக இல்லையான்றது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெரிவேட்டிவ்ஸ்ன்றது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதுக்காக, டெக்னிக்கல்ஸ்ன்றது உங்களோட என்ட்ரியில் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்காக, அண்ட் திஸ் இஸ் ஓவர் வியூ. ஓவர் வியூ எதுக்குன்னு நான் சொல்லியாச்சு, அண்ட் இது கூட வந்து ஆப்ஷன்ஸ் என் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பில் இருக்குது, இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது இல்லாமல் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, ரீசெண்டாக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கோ, ஸோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஏன்னா நிறைய பேர் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் தனித்தனி ஆப்பில் போயிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதிலேயே வந்து உங்களுக்கு அந்த நியூஸ் எல்லாமே எதை பற்றி, இப்போ டிசிஎஸ் பாருங்க, டிசிஎஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, எம்என்எம் பற்றி கொடுத்துருக்காங்க, எஸ்பிஐ பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாக் நீங்கள் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ போர்ட்டோஃபோலியோ அண்ட் நார்மலாக ஒரு ஸ்டாக் எப்படி பை பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க ஹவு டு பை அ ஸ்டாக் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க, பை செல்லுன்னு இருக்கும், பை எடுத்துறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ப்ரைஸ்லாம் உங்களுக்கு தெரியும், லிமிட் மார்க்கெட்டுன்னு ரெண்டு இருக்கு. லிமிட்னா என்னன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும், அது பேர் தான் லிமிட். மார்க்கெட்டுன்றது எங்கே ஓடிட்டுருக்கோ அங்கே ஆன் ஸ்பாட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அண்ட் ப்ராடக்ட் டைப்பில் டெலிவரின்னு இருக்குன்னா அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்னு அர்த்தம், அதாவது ஸ்விங்காக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா டெலிவரின்ற ஆப்ஷன் தான் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை நான் இன்ட்ராடே ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ட்ராடே ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ட்ராடே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 5 times லெவரேஜ் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டாக்கோட ரேட் 3300 ரூபா, ஆனால் நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு 661 ரூபா இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது அது கூட கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ராக்சிமேட் ரெக்யர்ட் மார்ஜின் எவ்வளோ எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்க முடியுன்றது அப்ராக்சிமேட் ரெக்யர்ட் மார்ஜின். ஸோ ஸ்விங்குக்கு என்ன இன்ட்ராடேக்கு என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பை எழுத்தி கன்ஃபார்ம் பை எழுத்துனீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். அண்ட் இதில் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறது கூட ரொம்ப ஈஸி தான். இப்போ அதே என்ன பண்ணுறீங்க, பை எழுத்துறீங்க. அண்ட் அட்வான்ஸ் ட்ரேடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ் போடலான்னா அதான் இப்போ 3309 இருக்குது, நீங்கள் 3300 ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் 3300 கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வேல்யூ மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அழுத்திட்டிங்கன்னா ஆர்டர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் ஆயிரும்னு சொல்ல வரேன். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டும் நீங்கள் இறங்கலாம், இல்லை இறங்கிட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இறங்குறது நான் மீன் பண்ணுறது ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட சார்ஜஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ் சிமிலர் டு எனி அதர் குட் ப்ரோக்கர், 20 rupees ஃபார் பையிங் அண்ட் 20 rupees ஃபார் செல்லிங். ஒரு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 40 rupees கண்டிப்பாக ப்ரோக்கரேஜாக பிடிப்பாங்க, அது போக டேக்ஸ் எப்படியோ வந்து ஒரு 7 to 8 rupees வரும் அப்ராக்சிமேட்லி. ரைட், இது வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணிங்கன்னா அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்விங் பண்ணிங்கன்னா 20 rupees டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. ரைட், இது போக வந்து அதான் சொல்கிறேன், அது வந்து ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வந்து சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இப்போ இருக்குது. ரைட், நல்ல நல்ல ப்ரோக்கர்ஸ்னால் சிமிலராக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் எவ்வளோ டேட்டா அது கொடுக்குதுன்றது தான். நான் இது ஆக்சுவலி யூஸ் பண்ண ஆரம்பித்த மெயின் கோல் வந்து எனக்கு ஆப்ஷன் செயின், நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்து நிறையா பார்ப்பேன்றதுனால எனக்கு ஆப்ஷன் செயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் முதல்ல இன்ஸ்டால் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போ இவங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கும்போது நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் இதில் வந்துச்சு, விச் இஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஓஐ டேட்டாலாம் நம்மளுக்கு இதிலேயே கிடைக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஓஐ டேட்டா நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே க்ரூட் ஆயில் கூட நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதில் நீங்கள் தெரிஞ்சு எடுக்கலாம், ஐ மீன் காலா புட்டா இது எப்படி எப்படி இருக்குது சொல்லாமே பார்த்து எடுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம், ஏஞ்சல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட், நம்ம லிங்க் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ன்னு சொல்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்மளோட அட்மினால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஐ மீன் உங்களுக்கு வந்து எரர் காட்டுது, இல்லை நீங்கள் பாதி ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி விட்டுட்டீங்க, ஸோ யூ வாண்ட் டு கம்ப்ளீட், என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஓகே, நம்ம லிங்க் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து நம்ம லிங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்களை வந்து ஒரு தனி குரூப்பில் வந்து தனி டெலகிராம் குரூப்பில் வந்து வில் பி ஆடிங். ஓகே, அது நீங்கள் ஒன்ஸ் லிங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துடும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப்பில் நம்ம அட்மின் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குரூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
லைக் ஒரு ஸ்விங் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேங்க் நிஃப்டி நிஃப்டி அப்டேட்டாக இருக்கட்டும், ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். ஆக்சுவலி நார்மலாகவே ஃப்ரீ குரூப் நம்ம வந்து டெலகிராம்லாம் ரன் பண்ணுறோம், ஸோ அதோட எஃபெக்டிவ்னஸே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் இட். அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து இந்த ஸ்பெஷல் குரூப்பில் இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, பிகாஸ் யாரெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்களோ, ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் இருக்கணுன்றதுனால பண்ண ஒரு ஏற்பாடு அது, ரைட்? ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஏஞ்சல் ட்ரேடிங் அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் அப்ளிகேஷன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் எனி டவுட் யூ கேன் காண்டாக்ட் இந்த கிவன் நம்பர். நான் அட்மினோட நம்பரையும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனாலும் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி ஐ வாண்ட் டு ஓப்பன் அக்கௌண்ட் இன் ஏஞ்சல் அப்படின்னா யூ வில் கைட் யூ, வில் சப்போர்ட் யூ. ஓகே, ஸோ தேங்க் யூ ஃபேமிலி, அண்ட் I hope you will do that. Okay, thank you.